இன்னைக்கு ஸ்ரீலங்கால மக்கள் கூட்டம் கூட்டமா உணவுப் பொருட்களுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. உணவுப் பொருட்கள் கிடைச்சாலும் விண்ணை முட்டும் விலையால வாங்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இது அண்டர் டெவலப்மெண்ட் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லப்படுற லெபனான், பங்களாதேஷ், ஜிம்பாபேன்னு இன்னும் நிறைய நாடுல நிலவுது. இது இந்தியாவுக்கும் வரும். சரி, வாங்க இதற்கான காரணங்களை விரிவா பார்க்கலாம். கோவிட்-19 பேண்டமிக்கால எல்லா நாடுகளோட பொருளாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா டூரிசம் கவலைக்கிடமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஸ்ரீலங்காவோட 10% ஜிடிபி டூரிசம் சார்ந்து தான் இருக்கு. பேண்டமிக் இந்த 10% ஜிடிபியை சுத்தமாக காலி பண்ணிடுச்சு. இந்த நிலைமையில இலங்கை அரசாங்கம் கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதன்படி விவசாயத்தில், குறிப்பா தேயிலை உற்பத்தியில ரசாயன உரங்களை பயன்படுத்தக்கூடாது. இலங்கை அரசாங்கத்தின் லட்சியம் 100% ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணி பொருட்களை விளைவிக்கணும்னு. இந்த கொள்கை முடிவு தான் இலங்கை மக்களை உணவுக்காக காத்திருக்க வைத்தது. இப்படி ஆர்கானிக் உரம் தான் பயன்படுத்தணும்னு சொன்னதுனால அவங்க விளைச்சல் பாதியாக குறைஞ்சிடுச்சு. விளைச்சல் குறைஞ்சதுனால விலை உயர்வை கணிச்சு சிறு வணிகர்கள் உணவுப் பொருட்களை பதுக்க ஆரம்பித்தாங்க. கோவிட்-19, டூரிசம், ஆர்கானிக் ஃபார்மிங், இது எல்லாம் சேர்ந்து இலங்கையோட பொருளாதாரத்தை செதைச்சிட்டுச்சுன்னு தான் சொல்லணும். அவங்க ஃபோரெக்ஸ் ரிசர்வ்ஸ் 7.5 பில்லியன்ல இருந்து 2.8 பில்லியனுக்கு குறைஞ்சிடுச்சு. கரன்சி வேல்யூ 2021ல மட்டும் 8% குறைஞ்சிடுச்சு. இதன் விளைவு எக்கனாமிக் எமர்ஜென்சி அமுல்படுத்தப்பட்டது. எக்கனாமிக் எமர்ஜென்சின்றது என்னன்னா, உணவுப் பொருட்களை அரசாங்கம் கைப்பற்றி நிலையான விலையை நிர்ணயம் செய்து எல்லா மக்களுக்கும் கிடைக்கும்படி கொண்டு சேர்ப்பது. இதை இராணுவத்தை கொண்டு செய்து வராங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் தவறான கொள்கை முடிவு தான். பசுமை புரட்சின்னு சொல்லி கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணால் நிறைய விளைச்சல் வரும்னு எல்லாருடைய விவசாய முறையை மாற்றி இன்றைக்கி திடீர்னு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் தான் பயன்படுத்தணும்னு சொல்கிறதுக்கான காரணம் மார்க்கெட். இந்த மார்க்கெட் தான் நாளைக்கு இந்திய மக்களையும் தெருவில் நிற்க வைக்க போகுது. இந்தியா பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. வெஜிடபிள்ஸ் அண்ட் அதர் கமோடிட்டிஸ் ஆர் பேசிக்கலி வி ஹவ் சீன் தேர் இஸ் நோ ரீசன் ஃபார் த ஷார்டேஜ் ஆஸ் ஆஃப் நவ் த ஸ்பெஷலி தி ரைஸ் இட் ஹாஸ் பீன் ப்ரொடியூஸ் அடிக்வேட்லி பட் we can't see them in the market in adequate quantities, so something went wrong. இது கொலம்பியா யுனிவர்சிட்டியோட அறிஞர் கணேசமூர்த்தி. அவர் சொன்னதுல நாம கவனிக்க வேண்டியது, அரிசி காய்கறிகள் எல்லாம் தேவைக்கு அதிகமா உற்பத்தி செய்யப்பட்டது, ஆனா அது மார்க்கெட்ல இல்ல. இது இப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கடைசியில இதனோட ரிலவன்ஸ் உங்களுக்கு புரியும். தவறான பொருளாதார கொள்கைகள எதிர்காலத்துல மட்டும் இல்லைங்க, கடந்த காலத்திலும் இந்தியா நிறைய பஞ்சத்தை பார்த்திருக்கு. அதுல மிக முக்கியமானது மெட்ராஸ் பஞ்சம், 1876ல இருந்து 1879 வரைக்கும். ஒரு நாடு அரசாங்கமா இல்லாம ஒரு கம்பெனியால ஆழப்பட்டா என்ன நடக்கும்ங்கிறதுக்கு இந்த பஞ்சம் ஒரு உதாரணம். ரோயத்வாரி வரின்னு சொல்லி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி விளைச்சல்ல 50%ல இருந்து 95% வரை வரியா வாங்கினாங்க. ஜமீன்தாரி முறைன்னு சொல்லி நிலங்களை ஏலம் விட்டு யார் அதிக விலை கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு குறிப்பிட்ட நிலங்களை வரி வசூல் செய்ய உரிமையை கொடுத்தாங்க. இதனால ஏழைகள் சொந்த நிலங்களிலேயே கூலி வேலை செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. சிறு விவசாயிகள் அதிக வரிக்கு பயந்து உணவு பயிர்களை விட்டுட்டு பணப்பயிர்களான டீயும் பருத்திக்கும் மாறிட்டாங்க. ஸோ உணவுப் பொருட்களான விளைச்சல் குறைஞ்சிருச்சு. இந்த மாதிரியான சட்டத்தால 1876ல உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. மக்கள் ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காம தெருக்கல்ல எலும்பு கூடுகளாக காணப்பட்டாங்க. ஆனால் ஆங்கிலேய அரசு அவர்களுக்கு உணவு விநியோகம் செய்யாமல் தானிய கிடங்களை சேமித்து வைத்த பொருட்களை இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்தாங்க. நம்ம ஆங்கிலேயர் போட்ட ரயில்வேஸை பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ரயில்வே தான் நாடெங்கும் பதுக்கி வச்ச தானியங்களை ஹார்பருக்கு கொண்டு வந்து கப்பல் மூலியமாக இங்கிலாந்துக்கு எடுத்துகிட்டு போனாங்க. இந்த பஞ்சகாலத்தில், அதாவது 1875ல இருந்து 1877 வரை மட்டும் கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் உணவின்றி இறந்து போனாங்க. ஆனால் அதே வருஷம் இங்கிலாந்துக்கு ஏற்றுமதியான கோதுமையோட அளவு மட்டும் 357% உயர்ந்திருந்தது. இதுக்கு பேர் பஞ்சம் இல்லைங்க, பச்சை படுகொலை. சரி, இப்போ நிகழ்காலத்துக்கு வருவோம். இந்தியா எதிர்நோக்கி இருக்கும் பஞ்சம் நம்ம கவர்மெண்டோட பாலிசி மேக்கிங்கால தான் நடக்க போகுது. 1990 பிற்பகுதியில் இந்திய அரசு ஏற்றுக்கொண்ட உலகமயமாக்கல் எனப்படும் குளோபலைசேஷனால இந்தியா மறுபடியும் வளர்ந்த நாடுகளோட காலனியாக மாறி இருக்குது. இந்த குளோபலைசேஷனால அரசாங்கம் கார்ப்பரேட்டோட லாபத்துக்கு எல்லா சட்டங்களையும் வளைத்திருக்கு. இதன் விளைவு உற்பத்தி தொழில் குறைஞ்சு எல்லாரும் சர்வீஸ் செக்டாருக்கு மாறிட்டாங்க.
எப்படி மெட்ராஸ் பஞ்சத்தின் போது ரயில்வே வளர்ச்சி பெருமையா பேசப்பட்டதோ அதே மாதிரி உற்பத்தி தொழில் முடங்கி நம்ம பெருவாரியான பொருட்களை இறக்குமதி செய்யற இந்த காலத்துல ஐடி செக்டரோட வளர்ச்சி பெருமையா பேசப்படுது. குறிப்பா உணவு உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் நம்மளை நேரடியா பாதிக்கிற கொள்கை முடிவு என்னன்னா அது டபிள்யூடிஓ ஒப்பந்தம், வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், உலக வர்த்தக மையம். இது வளர்ந்த நாடுகள் தங்கள் வியாபாரத்தை ஏழை நாடுகளில் தடையின்றி நடத்த உருவாக்கின ஒரு நிறுவனம். குளோபலைசேஷன் உலகத்தையே நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்துருச்சு. உலகத்தை வில்லேஜாக மாத்திடுச்சுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது வில்லேஜாக மாற்றலைங்க, மார்க்கெட்டாக மாற்றிருக்கு. வளரும் ஏழை நாடுகள் தங்கள் மக்களுக்கு உணவுப் பொருட்களை குறைந்த விலையில் கிடைக்கவும் எல்லா காலத்திலையும் தடையின்றி கிடைக்க ஸ்டாக் பண்ணி மானியத்துடன் கிடைக்க வழி செஞ்சுட்டா நம்ம வியாபாரம் பாதிக்கும்னு வளர்ந்த நாடுகளான யூஎஸ், யூரோப்பிய யூனியன், ஜப்பான் இணைந்து 2001 டுஹாவில் நடந்த டபிள்யூடிஓ மாநாட்டில் ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வர முடிவு செஞ்சாங்க. ஆனால் வளரும் ஏழை நாடுகள் தங்கள் மக்களுக்கு உணவு பாதுகாப்பு வேணும்னு மாற்று வழியை முன் வச்சாங்க. அதன் பெயர் தோஹா டெவலப்மெண்ட் அஜெண்டா. வளர்ந்த நாடுகள் இதை ஏற்றுக்க மறுத்துக்கிட்டாங்க. வளர்ந்த நாடுகள் கொண்டு வந்த ஒப்பந்தோட்ட சாரம் என்னன்னா, ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு அரசு மானியமோ அல்லது நிதியுதவோ செஞ்சால் அது மார்க்கெட்டோட பேலன்ஸை பாதிக்கும், அதனால் அரசாங்கம் சந்தையை பாதிக்கிற எந்த ஒரு விஷயத்திலையும் தலையிடக்கூடாது. இதை வளர்ந்த நாடுகள் மட்டும் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் வளரும் ஏழை நாடுகள் எது மானியம் எது நிதி உதவி அப்படின்ற கிளாரிட்டி இல்லைன்னு சொல்லி அதை கிடப்பிலேயே போட்டாங்க. இதையடுத்து 2009 அமெரிக்கா ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் அக்ரிமெண்ட் என்ற திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதன்படி வளரும் நாடுகளில் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு ஏற்ப சட்டங்களையும் வரிகளையும் தளர்த்தணும்னோ பொருட்களை ஸ்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது. இதை எதிர்த்து ஸ்பெஷல் சேஃப்கார்ட் மெக்கானிசம் என்ற திட்டத்தை முன்வைத்தது வளரும் ஏழை நாடுகள். இந்த எஸ்எஸ்என் படி வெளிநாட்டு பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப்படும், அதனால் இம்போர்ட்டட் ஐட்டம்ஸோட விலை அதிகரிக்கும். ஸோ உள்ளூர் உற்பத்தி பொருள் விற்பனைக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாது என்பது தான் இந்த எஸ்எஸ்எம். 100 மேற்பட்ட நாடுகள் இந்த எஸ்எஸ்எம் இல்லாமல் டிஎஃப்ஏ நிறைவேற்ற விடமாட்டோன்னு உறுதியாக இருந்தது. ஆனால் 2014 இந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது. காரணம் இந்திய அரசு செய்த துரோகம். 2017 நவம்பர் மாதம் அமெரிக்க அதிபர் ஒபாமாவை சந்தித்த மோடி மற்ற நாடுகள் பற்றியும் இந்தியாவில் உள்ள ஏழைகள் பற்றியும் ஒரு கவலையும் இல்லாமல் கார்பரேட்டுகளின் நன்மைக்காக டிஎஃப்ஏவில் சைன் போட்டார். இதன் விளைவு என்னன்னா, இந்திய விவசாயிகள் உற்பத்தி செய்யும் எந்த பொருளையும் அரசு நேரடியாக கொள்முதல் பண்ணாது, ஃபியூச்சருக்கு தேவைப்படும் பொருட்களை ஸ்டாக் பண்ண முடியாது, உணவுக்கும் விவசாயிக்கும் சப்சிடி கொடுக்க முடியாது, ரேஷன் கடைகள் மூலமா எந்த பொருட்களையும் மானிய விலையில் வாங்க முடியாது. இதனால தான் மோடி அரசு ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டுன்னு சொல்லி அனைத்து சப்ளை செயினையும் ஒன்னா இணைத்து மானியத்தை நிறுத்துவதான் அவங்களோட திட்டம். உலக வங்கி வெளியிட்ட ஒரு அறிக்கையில் இந்திய விவசாயிகளுக்கு தண்ணியும் கரண்ட்டும் இலவசமாக கிடைக்கிறதாலையும் உரமோ உபகரணங்களும் மானிய விலையில் கிடைக்கிறதாலையும் அவங்க போட்டியே உணர்றதில்லை, அதனால் இதை எல்லாத்தையும் நிறுத்தணும்னு சொன்னது. இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த உலகம் நம்மளை எதை நோக்கி தள்ளுதுன்னு. வறட்சி எல்லா காலத்தையும் இருந்திருக்கு, ஆனால் எந்த காலத்தில் மக்கள் வாங்கும் திறனை இழக்கிறாங்களோ அதுதான் பஞ்சம். 1876 தானிய கிடங்களில் இருந்த உணவுப் பொருட்கள் இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி ஆகி மக்களுக்கு கிடைக்காம செஞ்சாங்க. இப்போ டபிள்யூடிஓ ஒப்பந்தின்படி எல்லா தானிய கிடங்களும் மூடப்பட்டது. ரேஷன் கடைகள் மூடுறதாலையும் அரசு நேரடி கொள்முதல் நிறுத்துறதாலையும் மக்கள் மானிய விலையில் பொருட்கள் கிடைக்காம சந்தை விலைக்கு வாங்க நிர்பந்திக்கப்படுவாங்க. உழைக்கும் மக்களின் பொருளாதாரத்தில் இது ஒரு பெரிய சுமையாக இருக்கும். மொத்தத்தில் இந்த பொருளாதார கொள்கையை தொடர அனுமதித்தா இந்த நாட்டில் எல்லா மருத்துவ வசதியும் இருக்கும், ஆனால் மருத்துவம் பார்க்க முடியாமல் ஏழைங்க சாவாங்க. உலகத்தில் இல்லை எல்லா உணவுப் பொருட்களும் கிடைக்கும், ஆனால் வாங்க வசதியின்றி பசியால் சாவாங்க. பெரிய கட்டிடங்களும் மாளிகைகளும் இருக்கும், ஆனால் ஏழைகள் வரி கொடுமையால் வீதியில் கிடப்பாங்க. இது பேர் தான் பஞ்சம்.